வெல்கம் டு கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர் ஐட்டம். எப்போவுமே ஹோட்டலுக்கு போனால் குழந்தைங்க விரும்பி ஸ்டார்டர்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அதே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஒரு திருப்தி. நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறது மட்டன் கோலா உருண்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டன் கைமா எடுத்திருக்கேன். அதுக்கு எவ்வளோ வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கிறத லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதே இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். பேன் ஹீட் ஆனோடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டு 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி மட்டன் மின்ஸ்டு மீட் எடுத்திருக்கேன். அதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வாங்கும்போது எலும்பு இல்லாமல் கொத்துக்கறி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து கோலா உருண்டை கொஞ்சம் சாஃப்டாக வரும். 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் கரம் மசாலா 1 ஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தனியாக மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே விடாமல் மட்டனில் இருக்க தண்ணியே பாருங்கள், எல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியிலையே வெந்து வரணும். கிட்டத்தட்ட 1-20 நிமிஷம் போலவாவது இது வேகணும். அதனால் கவர் பண்ணி வச்சு வேக வைங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் சுண்டி வர்ற அளவுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து வரணும். தண்ணி இருந்ததுன்னா நம்ம அரைக்கும்போது ரொம்ப சதசதன் போயிடும், உருண்டை நிற்காது. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் மட்டனில் இருந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க மட்டன் வெந்திருக்கான்னு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கூடவே 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. கூடவே 5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் வெங்காயம், கொத்தமல்லி, பொட்டுக்கடலை மாவெல்லாம் மட்டன் கூட நல்லா கலந்து வரும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த சைஸ் உருண்டை பிடிச்சிங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு உங்களுக்கு 20 கோலா உருண்டை வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடு கம்மியாக இருந்தால் நம்ம உருண்டையை உள்ளே போடும்போது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவும் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். நான் இன்றைக்கி 5 உருண்டையாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன்.
ஏன்னா அதிகமாக போட்டாலும் தொலைவி விடும் போது பிரிஞ்சிரும். போட்ட உடனேவும் கரண்டி விட்டு தொலைவாதீங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துட்டால் நம்மளோட கோலா உருண்டை ரெடி. பாருங்கள் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது வெளியே நல்லா மொறுமொறுனும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லா சும்மா கூட ஸ்டார்டராக கொடுக்கலாம், இல்லைன்னா ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு இதை உடச்சி காமிக்கிறேன். ஈஸியாக உடையுது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் ஒரு பர்சன் ஒரு மீலில் எடுத்துக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கு உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். 5 கோலா உருண்டை நான் கொடுத்த சைஸில் நீங்கள் எடுக்கும்போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் இதுதாங்க. இப்போல்லாம் எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக ஆகிட்டனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்காக தான் நான் நியூட்ரிட்டிவ் வேல்யூவோட ஒவ்வொரு ரெசிப்பியும் கொடுக்குறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கோலா உருண்டையை உருட்டி கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் வாக்கில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறோம். அதுக்கு பதிலாக ஒரு சிலர் முட்டை கூட ஆட் பண்ணிக்குவாங்க. முட்டை அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/2 முட்டை சேர்த்துனீங்கன்னா கூட போதும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கோலா உருண்டை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.